பிக் பாஸ் டைட்டிலை தட்டி பறித்த போட்டியாளர் அனல் பறக்க வெளிவந்த அப்டேட். விஜய் டிவியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி பிக் பாஸ். தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அமீர், பவானி ரெட்டி, ராஜு, பிரியங்கா, நிரூப் ஆகியோர் ஃபைனலுக்கு தேர்வாகியிருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய இறுதி வாரம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த போட்டியாளர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின்னராக வேணும் அப்படிங்கிறதுக்காக மும்முரமாக ஓட்டுக்களை போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஏராளமான ரசிகர்களை கொண்ட ராஜு பிக் பாஸ் டைட்டில் வெல்வார் அப்படின்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத ட்விஸ்ட்டு போல தற்போது பிக் பாஸ் ஃபைனலில் நடந்திருக்கு. அதாவது விஜய் டிவியினுடைய தொகுப்பாளினியாக வலம் வந்த பிரியங்கா இந்த பிக் பாஸ் டைட்டில் தட்டி சென்றுள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளராக உள்ள நுழைந்தவர் பிரியங்கா. அவர் இந்த சீசன் முழுவதுமே தன்னுடைய குறும்புத்தனமான பேச்சாலோ நடவடிக்கைகளாலோ ரசிகர்களை அதிக அளவில் கவர்ந்தாங்க. இதனால் ஒவ்வொரு வாரமும் அவர் நாமினேட் செய்யப்படும் போது ரசிகர்களால் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வந்தார். இதற்கு இடையில் பிக் பாஸ் வீட்டில் இருந்த தாமரைக்கும் பிரியங்காவுக்கும் கடுமையான வாக்குவாதங்களும் சண்டையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அது கைகலப்பு வர சென்று பஞ்சாயத்தில் முடிஞ்சது. இதனால் ஒரு சிலர் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் கடந்த சில வாரங்களாக பிரியங்கா தன்னுடைய குழந்தைத்தனமான குணத்தால் இந்த எதிர்மறை விமர்சனங்கள் அனைத்தையுமே மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்ல வேணும். கடந்த வாரம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரியங்கா மக்கள்கிட்ட உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கூறிய விதம் எல்லாரையுமே கவர்ந்தது. இதனால் அவர் ரசிகர்களுடைய குயினாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனாங்க. மேலும் அனைத்து தரப்பில் இருந்தும் அவருக்கு ஆதரவுகள் குவிஞ்சது. 100 நாட்களுக்கு மேலே பிக்பாஸ் வீட்டில் நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் மகிழ்ச்சியுடன் கடந்து இன்னைக்கு அவர் டைட்டில் வின்னரை வென்றிருக்காங்க. இந்த வகையில் அவருக்கு இந்த வெற்றி மிகவும் பொருத்தமானது தான். பிரியங்கா பிக்பாஸ் டைட்டிலை தட்டி சென்ற இந்த செய்தி தற்போது சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது.